ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா க்ரியேட்டிவ் திங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அதுக்கப்புறம் பென் ஸ்டாண்ட் ரெண்டுமே சேர்ந்து வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்கப்போம். ஃபஸ்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் என்ன சைஸுமோ அந்த சைஸுக்கோட கொஞ்சம் பெருசாக வந்து ஒவ்வொரு இன்ச் பெருசாக வந்து நீங்கள் அந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமான கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற கலர் பேப்பரை இந்த பின்னாடி வந்து பேப்பர் வச்சு மடித்து ஊட்டிட்டு இதையுமே அந்த சைடு மாதிரி இந்த சைடுமே மடித்து ஊட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மடித்து ஊட்டியாச்சு. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பார்க்க எப்படி தான் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். பிங்க்கும் ஆரஞ்சும் வந்து கலர் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து இது நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிப் ஸ்டிப்பாக வந்து பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சைடில் இருக்கிற உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சைடில் வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஊட்டிட்டு அது கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணிவிட்டு நாலு சைடுமே வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்காக அதை போய் கட் பண்ண பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாலு பீஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் ரெண்டு பீஸ் சின்னதாக ரெண்டு பீஸ் பெருசாக வந்து செஞ்சுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஓரத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி நிற்கிறதுக்கு. இந்த மாதிரி சின்னதாக இருக்க ரெண்டுமே இந்த மாதிரி மேலே, அதுக்கப்புறம் வந்து பெருசாக இருக்க ரெண்டுமே இந்த மாதிரி சைடில் சைடில் வந்து பார்த்து வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடுமே பெருசாக இருக்கிறது ஒட்டிட்டு இந்த சின்னதாக இருக்கிறது இங்கே இங்கே இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் காட்டின மாதிரியே வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி என்ன வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் கரெக்டாக. இப்போ இது மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இது வந்து இதில் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இந்த சைடு தான் வந்து ஒட்டணும். ஏன்னா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பின்னாடி பார்க்கறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்காது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம்ல, அதனால் அந்த கார்ட்போர்ட் பீஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஃபோட்டோ வைக்கிறதுனால அது வந்து மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பின்னாடி வந்து ஒட்டுறீங்களே அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபெவிகால் பார்த்திங்கன்னா ஓரத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கேன். ஒரு சைடு சுத்தமாக அப்ளை பண்ணல, முன்னூறு சைடெல்லாம் வந்து ஓரத்தில் தான் அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து ஒட்டிக்கலாம். நம்ம ஓரத்தில் மட்டும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ அது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபோட்டோ வந்து வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஷீட் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் ஷீட் வந்து எப்படி வந்து உள்ளே ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஓரத்துலலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து நான் எடுத்து ஒட்டிக்கிறேன். டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வந்து சைடில் வந்து டெக்கரேட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் மொத்தமாகவே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு தான் அதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்போது பேப்பர் ஃப்ளவர் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா குட்டி குட்டி பேப்பர் ஃப்ளவர் வந்து செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு சைடு மட்டும் அந்த ஃப்ளவர்ஸ் ஒட்டிட்டு மிச்சம் ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். நாலு சைடுமே ஒட்டினாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஓட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இருந்த பாக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பென் ஸ்டாண்ட் மேக் பண்ண போகிறோம். பென் ஸ்டாண்ட் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேணும்னா அப்போது இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் பேப்பரில் மிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதாவது கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் கூட கலர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா ஒட்டிட்டு கூட லாஸ்ட்டாக கலர் பண்ணலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் உங்களுக்கு வேண்டாம், அந்த டெக்கரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே அப்போ கிளிட்டர் ஷீட்டோ இல்லைனா கலர் பேப்பரோ ஒட்டி நீங்கள் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ஒவ்வொரு கலருக்கு அடுத்தது இந்த மாதிரி கலர் கலராக வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். ஓரத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்லேயே வந்து சைஸ் பார்த்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஓரத்தில் கூட கேப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கிளிட்டர் டேப், நான் வந்து ஷைனிங் டேப் இருக்குன்னு அதுதான் வந்து எடுத்திருக்கேன். டார்க் ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த சைட்லலாம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அன்இவனாக இருக்கும். ஸோ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக, அதை மறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி டேப் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கும் மேலேயும் வந்து ஊற்றிக்கிறேன்.
இப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளான டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் இது வந்து இந்த வீடியோவில் நான் காட்டலை, அடுத்த வீடியோ போட்டிருக்கேன்னா நான் வந்து காட்டுறேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து செய்கிறேன்னா அந்த வீடியோ நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் பண்ணல. இதுக்கு வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் எப்படி உங்களுக்கு எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுமோ நீங்கள் அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு எப்படி கலர் பண்ணுமோ அதே மாதிரி இப்படியும் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் சின்ன சைஸ் மட்டும் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபோட்டோ ஃப்ரேமை இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நம்மளுக்கு வந்து நிற்க வைக்கிறதுக்காக இப்போ இந்த பெட் ஸ்டாரை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டா நிற்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒட்டுறதுக்காக இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்கில்லையா, இப்போ அந்த ஸ்டாண்டை நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா இந்த மாதிரி வந்து வளைச்சி நம்ம வந்து ஒட்டும் போது அதை நம்ம ஹாட் குளூ கன் போட்டு நல்லா வந்து ஒட்டிட்டு இருந்தபோது அது வந்து வரவே வராது பிரிஞ்சு. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஹாட் குளூ கன் போடுறதுக்கு முன்னாடி ஃபெவிகால் வந்து போட்டுக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா வந்து டோட்டலாக வந்து ஃபெவிபான் ஹாட் குளூ கன் இல்லைனா ஃபெவிபான் போட்டே நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹாட் குளூ கன் வந்து போட்டால் தான் கரெக்டாக வந்து ஒட்டும். ஃபெவிகால் வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டுட்டு ஹாட் குளூ கன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சு விடுறதுக்கு யாராவது ஹெல்ப் வந்து கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நின்னால் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். இப்போ மேலே கீழே அதுக்கப்புறம் வந்து உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படி பிடிச்சி விட்டு அதை விட்டுட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமும் அழகாக செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பென் ஸ்டாண்டையுமே வந்து ஓரத்தில் மட்டும் ஹாட் குளூ கன் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ட் பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம வந்து ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டியிருப்பேன். பேட்டர்ன் ஷீட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் பேட்டர்ன் ஷீட் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணலாம், அது உங்கள்கிட்ட விருப்பம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்களையும் அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.